இந்த கில்லி தண்டா பிளேயர் இங்க இருக்கான். இவன் எப்படி திடீர்னு இங்க வந்தான்? இப்ப எதுக்கு என்ன பார்த்துட்டு ஓடுறான்? பைத்தியக்காரனா இருக்கான்? ஆமா, நான் ஏன் ஓடணும்? அதுவும் அவனை பார்த்து. இந்த கில்லி தண்டா பிளேயரை பார்த்தா இந்த பிருத்வி ஓட மாட்டான், கண்டிப்பா மாட்டான். அட, இந்த கில்லி தண்டா பிளேயருக்கு இந்த மாஸ்க்குள்ள நான் தான் இருக்கேன்னு எப்படி தெரியும்? இது இந்த மாஸ்க் இருக்குல்ல, இது ரொம்பவே அற்புதமான பொருள். யாருக்குமே நான் இருக்கிற விஷயம் தெரியாது. ஸோ நான் என்ன நினைச்சாலும் பண்ணலாம். முக்கியமா ஷெர்லின் பேபிக்கு தெரியாது. நான் இங்க இருக்கிற விஷயம் கண்டிப்பா தெரியாது. அப்புறம் அவகிட்ட இருந்தும் நான் தப்பிச்சிருவேன். டூ குட். உள்ள என்ன நடக்குதுன்னு வர தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எதுக்காக இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்கேன்? நானே உள்ள போய் பாத்துட்டு போறேன். நான் வர வேண்டாம்னு சொன்னா கூட நீ உள்ள வருவல்ல? என்னால சத்தியமா சொல்றேன், நீ உள்ள வரக்கூடாது. எல்லாத்தையுமே நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ இங்கே இரு. கரண், நீ எதுக்காக இப்படி பண்ற? இப்போ நீ உள்ள போயிட்டு உமால சத்தியம் பண்ணிட்டு நீ என்ன இங்க நிக்க வச்சிட்ட? உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஸ்ருதி கூட உள்ளதா இருக்கா? அதுவும் ரொம்ப சத்தம் வேற கேட்டுச்சு, கன்ஷாட் சத்தம் வேற. கடவுளே, உள்ள இருக்க யாருக்குமே எந்த ஒரு காயமும் வரக்கூடாது. உள்ள எல்லாருமே ஆபத்துல இருக்காங்க, ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. எல்லாத்துக்குமே நீதான் கரண் காரணம். அட, நான் போலீஸ்க்கு கால் பண்ணலாம்ல? நான் சரியான லூஸ் அறிவே இல்ல. ஏ மேடம், என்ன இது? கரெக்ட் கரெக்ட், சீக்கிரமா கரெக்ட். யா, ஓகே. அது ரொம்ப டைட்டா இருக்கா, கழட்ட முடியலையே. மேடம், இத உங்க கையில இருந்து எப்படி கழட்டணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க எப்படி கழட்டறோம்னு பாரு. கைய கட்டு, கட்டு. குடுக்குறேன். நீ நடிக்கிறேன்னு நல்லா தெரியுது, ஆனா ஓ நாடகத்தை விட நாங்க நிறைய நாடகத்தை வெளிய பார்த்தாச்சு. என்ன அதான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பிடிச்சு இழுக்கற? ஆமா, நீ தானே டைட்டா இருக்குன்னு சொன்ன, அதனாலதான் கையை பிடிச்சு அவுக்கு ட்ரை பண்ண. என்ன இப்போ வீணா உளறாத, உக்காரு. ஏய், இதுக்கு சென்டிமெண்டல் வேல்யூ இருந்துச்சு. மஹிராவோட அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் அனிவர்சரியில கொடுத்தாரு. இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? 10 டைமண்ட்ஸ் இருக்கு. ஓ மை காட், இவங்க எல்லாரோட ஜுவல்ஸையும் வாங்கிட்டு இருக்காங்களே. ரிஷப் சாரையும் சேர்ல கட்டிட்டாங்களே, வாயும் சேர்த்து கட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது? கரீனா அத்தை, நம்ம இந்த மோசமான ஹாலுக்கு வந்திருக்கவே கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்கல்ல. இந்த ரவுடிங்ல நம்ம ஜுவல்லரியும் வாங்குறாங்க. நம்ம இங்க வந்ததால நம்ம ஃபங்க்ஷனே வீணா போயிடுச்சு. நீ சொன்னது கரெக்ட் தான் ஷலன், இது ராசியே இல்லாத ஹால். நான் எதுக்காக இங்க வரணும்னு படிவாதம் படிச்சேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஷலன். மேடம், ஃபீல் பண்ணாதீங்க மேடம். நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீங்க வெறுமனே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தீங்க, ஆனா நாங்க உங்களை பார்த்துட்டுமே ஏரியால ஜாலியா சுத்தின்னு இருந்தோம். உங்க பெரிய பெரிய காரெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே உள்ள வந்துட்டோம். எத்தனை நாள் நான் வெளியே நின்று இந்த ஹாலை வேடிக்கை பார்த்துருக்கேன் தெரியுமா? ஒரு நாள் கூட இந்த ஹாலுக்குள்ள நான் வந்ததே இல்ல. கரண் பிரீத்தாவை இந்த ஹால்ல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே பிரிய மாட்டாங்களா? எப்பவுமே அவங்க ஒன்னதான் இருப்பாங்களா என்ன? அபே, யாரோ அங்க இருக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப என்ன பண்றது? உள்ள நிறைய திருடங்க இருக்காங்க. நான் யார்கிட்ட சொல்றது? எப்படி காப்பாத்துறது? நிறைய ரவுடிங்க இருக்காங்க. இப்ப எப்படி எல்லாரையும் காப்பாத்துறது? ஐயோ கடவுளே, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களே. ஸ்ருதி, ஐயோ கட. உள்ள என்னாச்சு?
கரண் சார் ப்ளீஸ், உள்ள என்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் நாங்க தான் காரணம்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, அப்படி எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு? உள்ள என்ன நடக்குது? எப்பவுமே நீங்க இப்படி தான் பேசுறீங்க, எங்க மேல பழி போடுறீங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். இங்க பாருங்க, வெளிய நடக்குற எதுக்கும் நாங்க காரணம் இல்ல. பர்ஷுதி, எனக்கு தெரியும் நான் மோசமானவன் நீ நினைச்சிட்டு இருக்க, அதனால அந்த கோவத்திலேயே பேசுற. கரெக்ட்டா? இப்பெல்லாம் என்ன உனக்கு பிடிக்கலல்ல? கரண் சார் இங்க பாருங்க, எனக்கு உங்களுக்கு மறுபடியும் பிடிக்கணும்னா அதுக்கு நீங்க என் அக்கா இழந்த சந்தோஷத்தை திருப்பி கொடுக்கற மாதிரி இருக்கணும். கம் ஆன் ஸ்ருதி, இதெல்லாம் யாராவது சொல்லி செய்ய வேண்டிய வேலை இல்ல, மனசுல இருந்து செய்யணும். சொல்றதுனால பிரயோஜனம் இல்ல, புரியுதா? உள்ள என்ன நடக்குது? ஐ மீன், உள்ள நான் கன் ஷூட்லாம் கேட்டேன். உள்ள திருடங்க இருக்காங்க, திருடறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் கன் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல. கரண் சார் நீங்க உள்ள போறீங்கன்னா நான் உங்க கூட வரேன். அவ்வளவுதான். உள்ள வர வேண்டாம். ஓகே, அவங்க ஒண்ணும் டெரரிஸ்ட் இல்ல, திருடங்க தான், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பார்த்தா ஏதாவது ஒரு ஆங்கிள்ல பிரீதா அக்கா மாதிரி தெரியறானே. இல்லையே. அப்புறம் எப்படி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு யோசிச்சீங்க? நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. உன்னோட அக்கா பிரீதா இருக்காளே, நான் என்ன சொன்னாலும் சரி, அதை கேட்கவே மாட்டேன். நான் சொன்னா நீயாவது கேட்பேன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் தலைகீழாதான் பண்ணுவேன். நீங்க உள்ள வர வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, இப்ப நாங்க உள்ள வந்து காட்டுறேன் பாருங்க. சரி, வா வா வா. அட பாஸ், பாஸ் எங்க போறீங்க? நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு பாஸ்? ஓஹோ, அப்படின்னா இவன் என்னை இவனோட பாஸ் நினைக்கிறான். நான் மாஸ்க் போட்டிருக்கேன்ல, இது அவன் பாஸோடதுன்னு நினைக்கிறான். அதனால தான் என்னை இவன் பாஸ்ன்னு நினைக்கிறான், பாஸ்ன்னு கூப்பிடுறான். அட என்ன பாஸ், இங்க எல்லாரையும் மாஸ்க் காட்ட சொல்லிட்டு இப்போ நீங்க மட்டும் மாஸ்க் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? இப்போ எதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கீங்க? அந்த ட்ரெஸ்ஸே நல்லா தானே இருந்துச்சு. பாஸ், என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்லா இருக்கோ, அதான் போட்டுக்கிட்டேன். இங்கே பாரு, எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நான் பண்ணுவேன், சரிதானே? பாஸ், உங்கள் வாய்ஸ்க்கு என்னாச்சு, வேற மாதிரி இருக்கு. அது என்னென்னா, எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அதனால என் முகம் சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே மாறிப்போச்சு, புரியுதா? இந்த மாஸ்க் ஏன் போட்டிருக்க தெரியுமா? ஏன்னா எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குல்ல, அந்த இன்ஃபெக்ஷன் என் பசங்களுக்கு வரக்கூடாது. என்ன புரியுதா? சரி, இப்போ நீ ஒன்று பண்ணு, நம்ம பசங்க எல்லாருக்கிட்டையும் போய் மாஸ்க் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டு வந்துடு, சரியா? சரி, போ. ஓ மை காட், கரஞ்ச இவனுங்க கன்ஸ்லாம் வச்சிருக்கானுங்க, எப்படி ஹேண்டில் பண்றது? ஐ மீன், நம்ம கையில எதுவுமே இல்லையே. அன கத்தி தான் இருக்கேன். கத்தியா? ஆமா. அட, இவங்க கிட்ட நம்மள மிரட்டுற மாதிரி கன் வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி நம்ம அவங்கள மிரட்டுற மாதிரி கத்தி எடுத்து காட்டுவோம், அப்பதான் அவங்க பயப்படுவாங்க. கத்தி எல்லாம் கிச்சன்ல இருக்கு, வாங்க போலாம். சரி வா. ஆ, வாங்க வாங்க. சீக்கிரம் லாக் பண்ணுமா? பண்ணிட்டேன் அத்தை. யாரும் வராங்கன்னு நினைக்கிறேன். அந்த மனப்பொண்ணு எங்க இருக்கா? இந்த ஹால்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா ஆனா அவ கிடைக்கவே இல்லையே. ஏய் விக்கி, இங்க வா. இங்க பாரு, இந்த ரூம் லாக் ஆயிருக்கு, கண்டிப்பா பொண்ணு இதுக்குள்ள தான் இருப்பா. வா பார்க்கலாம். அத்தை, அந்த திருடங்க ரூமுக்கு வெளியில தான் இருக்காங்க. அமைதியா இரு. ஏய், கதவை தரங்க. மனப்பொண்ணு உள்ளதா இருக்கான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்க எல்லா பக்கம் தேடிட்டோம். ஒழுங்க கதவை தருங்க, என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. ஏய், சொன்னா புரியாது? நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நாங்க கதவை திறக்க மாட்டோம். அப்படியா, கதவை திறக்க மாட்டீங்களா? எப்படி கதவை திறக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், நீ தான மனப்பொண்ணு, சொல்லு. ஏன் சொல்ல மாட்டே? சொல்லு. ஷூட் பண்ணிடாத. ஏய் பாட்டி, நீ தான அது கதவை திறக்க மாட்டேன், கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னது. எப்படி கதவை திறந்த பாத்தியா? இவன் முன்னாடி நான் ஏன் கண்ணை நீட்டிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஏன்னா இவ்வளவு உன்ன மாதிரி முட்டாள்தனமா பேசக்கூடாது. நீங்க எல்லாரும் மரியாதையா வெளியில வாங்க. என்ன புரியுதா? வாங்க. ஏய், வாமா, வா போலாம். Thank you.
இனி உங்க கூட கூட்டிட்டு போங்க அக்கா நீங்க வெளிய என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம் இவன் தான் என்ன வெளியவே நில்ல உள்ள வராதுன்னு வர சொல்லிட்டான் ஆனா இவன் மட்டும் உள்ள இருக்க நானும் உள்ள வரேன் கரண் சார் சொன்ன விஷயத்தை நீங்களும் அதே மாதிரி ஏத்துக்கிட்டீங்களா ஆ ஆஃப் கோர்ஸ் அவ உள்ள வந்து எந்த பிரச்சனமும் இல்லையே வா நாம போலாம் நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க சார் நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க அக்காவ உள்ள கூட்டிட்டு போவேனா ஏனா உள்ள ஆபத்து இருக்கு வா வா நில்லுங்க என்ன பண்ணனும் பண்ண கூடாதுங்கறது நான் உங்ககிட்ட கேட்கவே இல்ல என்னோட சத்தியத்தை மட்டும் இல்லன்னு சொல்ல சொல்ல அதுக்கு அப்புறம் நான் உள்ள வரேன் நீ எதுக்கு உள்ள வரணும் நான் தான் சொல்றல்ல உள்ள திருடங்க இருக்காங்க ஆபத்து இருக்குன்னு நீ வர வேண்டாம் நீ வா ஆனா நான் உள்ள வந்தே ஆகணும் ஸ்ருதி அந்த சத்தியத்தை அவன் இல்லன்னு சொல்ல சொல்ல சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன சத்தியத்தை பத்தி பேசுறீங்க ஆடரியில எனக்கு அக்கா சத்தியத்தோட கேட்டகரியில நான் தான் வரவே இல்லையே ஆக்சுவலி சத்தியம்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள தான் கரண் சார் நீங்க அக்கா கிட்ட ஏதாவது சத்தியம் வாங்குனீங்களா இல்ல என்ன சத்தியம் என்ன சத்தியம் பண்ணீங்க கரண் என்கிட்ட நீ உள்ள வர வேணா இது ஏமல சத்தியம்னு சொல்லிட்டான் ப்ளீஸ் ஸ்ருதி சத்தியம் இல்லன்னு சொல்ல சொல்ல நான் உள்ள வந்தே ஆகணும் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு நீ எதுவும் பண்ண கூடாது தட்ஸ் இட் என்ன பேசுற நீ இவ என்னோட தங்கச்சி ஸ்ருதி சத்தியம் இல்லன்னு சொல்ல சொல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன் கரண் சார் இங்க பாருங்க நீங்க எதுக்காக அக்கா கிட்ட சத்தியம் வாங்குனீங்க அக்கா எப்படி ரியாக்ட் பண்றாங்க பாருங்க ஒரு நிமிஷம் கரண் சார் சொல்றதை நீங்க எதுக்காக கேட்கணும் நாங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டீங்க ஆனா கரண் சார் சொல்றதை மட்டும் கேப்பீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க முதல்ல உள்ள வாங்க கையை கொடுங்க கையை கொடுங்க கையை கொடுங்கக்கா ஆமா சத்தியம்லாம் ஒண்ணு இல்ல வர வாங்க ஒரு நிமிஷம் இரு என்ன பாத்துக்கிட்டே இருக்க நீ தான சத்தியம் வாங்குன சீக்கிரமா சத்தியம் இல்லன்னு சொல்லு எல்லாரோட டைம் வேஸ்ட் ஆகுதுல ஐயோ கரண் சார் நீங்க என்னதான் சத்தியம் வாங்குனீங்க அதையாவது சொல்லி தொலைங்களே ப்ளீஸ் சத்தியமா சான்ஸே இல்ல பிரீதா எப்பவுமே நான் சொல்றத கேட்க மாட்டேன் ஆனா இன்னைக்கு மட்டும் நீ கேக்குற சரி சரி நான் சத்தியத்தை திருப்பி வாங்கிட்டேன் உன் கையால ஹார்டின் காட்டு சரி இத புடி என்ன கையால ஹார்டின் காட்டு உண்மையா தான் சொல்றேன் ஆ கையால ஹார்ட் பண்ணனும் அது எப்படி பண்றது வா இப்படி பண்ணு நான் உன்கிட்ட ஹார்ட் பண்ண சொன்னமா கோபுரம் பண்ண சொல்ல ஹார்ட் பண்ணு அப்புறம் சத்தியத்தை வாங்காம போயிடுவேன் இரு இரு இதோ இப்படியா கொஞ்சம் கிட்ட வா இப்ப இந்த ஹார்ட் வழியா என்ன பாரு ஏனா யா இல்லனா நான் இங்க இருந்து போய்டுவேன் போவா கம் ஆன் சொல்லு சேட் இங்க பாரு கரண் you are the most handsome guy in the world அவ்ளோதான் and the cutest also அப்படிதான் எதுமே இல்லையே இல்ல சரி ஓகே cutest also அவ்ளோதானா இப்படி எல்லாம் பண்ண சத்தியத்தை எடுக்க முடியாது சரி வா பரவால வா கம் 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 அத்தியடிக்க வந்திருக்கோம் என்ன போலமா வாங்க ஏய் போ இந்த ஹால்ல மெகந்தி ஃபங்ஷன் வைக்க வேண்டாம்னு சொன்னல்ல பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா புரிஞ்சிக்கிறதே இல்ல பாட்டி நான் உன்னை கேக்கவா இந்த சரளா இருக்காங்கல்ல அவங்களோட ஒரு பொண்ணோட உங்க வீட்டு பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கானே அதெல்லாம் இல்ல திருடன் ப்ரோ நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்க அட நீ எதுக்கு கேள்வி எல்லாம் இவங்க கிட்ட கேக்குற இல்ல ஆகல என்ன பாட்டி நீங்க கோவப்படுறீங்க நான் உன சொல்லவா இந்த ஹால்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க யாருக்குமே இந்த ஹால் பிடிக்கல எல்லாரும் இந்த ஹால பத்தி தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல உங்க யாருக்குமே இந்த ஹால் பிடிக்காதப்போ மெகந்தி ஃபங்க்ஷன இங்க தான் வெப்பன்னு எதுக்கு அட முடிச்சீங்க அதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சது நீங்க இந்த ஹால பத்தி எல்லாரும் கம்ப்ளைன்ட் பண்றதை பார்த்தா வழக்கமா மாப்பிள்ள வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் நடுவுல தானே இப்படி எல்லாம் சண்டை நடக்கும் ஜஸ்ட் ஷட் அப் நீ திருடனா அதிகமா அறிவெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல என்ன சொன்ன என்ன திருடன்றியா ஆமா நான் திருடன் தான் ஏனா எனக்குல உங்கள மாதிரி அறிவு இல்லல நீங்க எங்களை விட புத்திசாலிங்களாச்சே இதுக்கு அப்புறம் பாருங்க இந்த புத்தி இல்லாத திருடங்கிட்ட இங்க இருக்கிற எல்லாரும் எப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்கன்றத மட்டும் பாருங்க இனிதான் ஆட்டமே இருக்கு அப்புறம் இன்னொன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கு போறவருக்கானே
அவன் ஏற்கனவே இந்த ஹால் ஓனரோட ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான். நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் நிறைய கல்யாணத்துல போய் திருடிட்டு வந்திருக்கேன். அந்த கல்யாணத்தப்போ நான் அண்டர் கிரவுண்ட்ல இருந்தேன். ஒருவேளை அப்ப நான் வெளியில இருந்தா உன்கிட்ட ஆதாரத்தோட நான் சொல்லியிருப்பேன். வீணா உளறாத, என்ன கல்யாணம் கல்யாணம்னு பேசிட்டு இருக்க? நீ திருட தானே வந்த, திருடிட்டு போ. அட என்ன பாட்டி இவ்வளவு கோபப்படுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல, இங்க இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிடுவேன். ஏ விக்கி, இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போ, இதை நான் வந்துடுறேன். அண்ணா பாஸ், நீங்க எங்க போறீங்க? என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண போவேன், இங்க வந்து டான்ஸ் ஆடுவேன். அதை பத்தி உனக்கு என்ன? உன்கிட்ட நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் பண்ணு. இங்க பாஸ் நான் தான், நீ இல்ல. புரியுதா? சரி பாஸ். ஏய், நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க, அறிவை யூஸ் பண்றதா நினைப்பு, போங்க. இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? இந்த எங்க இருக்கு? ஓ காட், மாப்பிள ரூமோட கதவு வேற ஏன் திறந்திருக்கு? இது இப்பவே லாக் பண்ணிடுறேன், இல்லனா முக்கியமான பொருள்லாம் காணாம போயிடும். கரண் வேற மோசமானவன், இவனே அவனோட பொருள் எங்கேயாவது வச்சிட்டு இந்த ஹாலோட சர்வீஸ் சரியில்லைன்னு சொல்லுவான், அப்புறம் இவங்க தான் தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லுவான். என்ன சொல்ற இவன்? உன் அக்கா இருக்காளே, சரியான கிறுக்கா இருக்கா? இங்க திருடங்க இருக்காங்க, அவங்க கையில கன் இருக்கு, ஆனா டோர லாக் பண்ணிட்டா எல்லாருமே தப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறா. அதுவும் லாக் கூட பண்ணல, சும்மா தாப்பால் போட்டு வந்திருக்கா. யாராவது வெளியே ஓபன் பண்ணா? ஆமா, ஆனா திருடங்க கண்ணு முன்னாடி ஒண்ணு எல்லா திங்ஸுமே இருக்காதுல்ல? அக்கா ரொம்ப சரியாதான் சொன்னாங்க. இந்த ரூம் யாரோடதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல சார்? இந்த ரூம் மாப்பிள்ளையோட உங்களுக்கு தான் தெரியும்ல சார்? நீங்க பிராண்டடான ட்ரெஸ் தான் போடுவீங்க, எக்ஸ்பென்சிவா எல்லாமே இருக்கும்ல, அதனால திருட்டு போயிடுச்சுன்னா நீங்க எங்களை தானே தப்பு சொல்லுவீங்க? அப்புறம் இந்த ஹால்ல வந்துதான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க? ரொம்ப சரியா பண்ணீங்கக்கா. ஸ்ருதி, நான் என்ன பண்ணாலும் சரியாதான் பண்ணுவேன். இவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதவா? பட்டிக்காட்டு பிசினஸ்மேன், இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ நிம்மதியா இருக்கு தெரியுமா? இன்ஃபேக்ட் இன்னைக்கு இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இவங்க எல்லாரும் என் அடிமைங்க மாதிரியும் நான் உங்க ராஜா மாதிரியும் ஃபீல் ஆகுது. இப்போ உங்க எல்லாரோட உயிரும் என் கையில் இருக்கு. நான் தான் இங்க பாஸ், இன்னைக்கு நான் என்ன சொல்றேனோ அதை தான் எல்லாரும் செய்யணும். பாஸ், உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி ஆகுது. என்ன பார்த்து நீ கேள்வி கேக்குறியா? ரொம்ப கேள்வி கேக்குற வேலை வச்சுக்காத. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. ஏன்னா நான் என்ன சொல்றேனோ அதுதான் இங்க நடக்கும். ஒரு வேலை நான் மழைய வெயில்னு சொன்னேனா? அது வெயில் தான் பாஸ். நாளை இரவுன்னு சொன்னேனா? இரவு தான். ஆனா இப்ப நைட் தானே. நிறுத்து, நான் பேசும்போது நடுவுல யாராவது பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இங்க நான் மட்டும்தான் பேசணும், புரியுதா? நிஜமாவே இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கு ஈடு எனக்கே இல்ல. இந்த திருடங்க யாரும் திருடங்க கிடையாது, சரியான முட்டாளுங்க. நான் என்ன சொன்னாலும் அப்படியே செய்யறானுங்க. ஃபென்டாஸ்டிக். ஹேய், இவன் யாரு? இவனை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவனை தூக்கு, தூக்குன்றல்ல. வேணாம், நீங்க எதுவும் செய்யாதீங்க. ஆனா பாஸ், எதுவும் கேட்காத, அமைதியா இரு.